இந்த இன்ஃபர்னோவை எப்படி உடைக்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் உங்களுக்காக சொல்கிறேன் மக்களுக்காக சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஃபர்னோவை லைட்னிங் அண்ட் எர்த்குவேக் ஸ்பெல்ல வச்சு எப்படிலாம் உடைக்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் பெல் ஐக்கோனையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் டப்புன்னு டான் வந்து நிற்கும். ஆஹா, இது வேறயா? நம்ம சேனலில் இது வரைக்கும் நான் கிளான் ஓவர் லீக் அண்ட் லெஜெண்ட் அட்டாக்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணிக்கினு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டோ போடலாமேன்னு தோணுச்சு. ஸோ அதோட முதல் ஸ்டெப்பு தான் இது. ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்கன்னு பொறுத்து தான் நான் இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோலாம் அப்லோட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் மற்ற யூடியூப் சேனல்ஸில் பார்த்ததில்லை. ஸோ அதனால தான் கொஞ்சம் புதுசாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் இப்போ அப்லோட் பண்ணிக்கின்னு இருக்கேன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம். இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே தெரியும் இன்ஃபர்னோ உடைக்க எத்தனை லைட்னிங் அண்ட் எர்த்குவேக் தேவைப்படுது, அது எந்தெந்த காம்பினேஷன்லாம் இந்த இன்ஃபர்னோ உடைக்கலாம்னு இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் கற்றுட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களே கெஸ் பண்ணுங்களேன், எத்தனை லைட்னிங் தேவைப்படும் ஒரு இன்ஃபர்னோவை உடைக்கிறதுக்கு? வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்களே சும்மா இதை கெஸ் பண்ணுங்கள், ஒரு லைட்னிங் தேவைப்படுமா, அப்படின்னா ரெண்டு லைட்னிங், அப்படின்னா நாலு லைட்னிங், அஞ்சு லைட்னிங், மொத்தம் எத்தனை லைட்னிங் தான் தேவைப்படும் ஒரு இன்ஃபர்னோ உடைக்கிறதுக்கு? மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்னோவை எப்படி உடைக்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நான் உங்களுக்காக சொல்கிறேன் மக்களுக்காக சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வெறும் லைட்னிங் ஸ்பெல்ல மட்டும் வச்சு இன்ஃபர்னோவை உடைக்க முடியுமான்னு பார்க்கலாம், அண்ட் எத்தனை லைட்னிங் ஸ்பெல் தேவைப்படுது அதையும் பார்க்கலாம். சரி, என் கூட சேர்ந்து கவுண்ட் பண்ணுங்கள், நம்ம மொத்தம் எத்தனை லைட்னிங் ஸ்பெல் ட்ராப் பண்ணுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7. கவுண்டிங்ல கன்மா இருக்குங்க. சோ நமக்கு மொத்தம் 7 லைட்னிங் ஸ்பெல் தேவைப்படுது ஒரு இன்ஃபர்னோவை உடைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம எர்த் குவைக் அண்ட் லைட்னிங் ஸ்பெல் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ ஸ்பெல் தேவைப்படுது அந்த இன்ஃபர்னோவை உடைக்கிறதுக்குன்னு. இந்த வாட்டி நம்ம ஒரு எர்த் குவைக் அண்ட் பேலன்ஸ் எல்லாமே லைட்னிங் ஸ்பெல் யூஸ் பண்ணுவோம். எர்த் குவைக்க ட்ரா பண்ணியாச்சு, இப்போ லைட்னிங் 1, 2, 3, 4, 5. ஸோ டோட்டலாக 6 ஸ்பெல்ஸ் தேவைப்படுது, 5 லைட்னிங் அண்ட் 1 எர்த்குவேக். நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி வெறும் லைட்னிங் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மொத்தம் 7 ஸ்பெல் தேவைப்படுது, பட் நம்ம எர்த்குவேக் காம்பினேஷனில் யூஸ் பண்ணும்போது நம்ம 5+1 டோட்டலாக 6 ஸ்பெல்லுக்குள்ளேயே நம்ம அந்த இன்ஃபர்னோவை காலி பண்ண முடியுது. நெக்ஸ்ட் நம்ம 2 எர்த்குவேக் ஸ்பெல் அண்ட் பேலன்ஸ் எல்லாமே லைட்னிங் ஸ்பெல் யூஸ் பண்ணி இந்த இன்ஃபர்னோவை டெஸ்ட்ராய் பண்ண பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பெல்லை ட்ராப் பண்ணியாச்சு, இப்போ ரெண்டாவது ஸ்பெல்லையும் ட்ராப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டோட்டலாக எர்த்குவேக் 2 ஸ்பெல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் பேலன்ஸ் லைட்னிங் ஸ்பெல் யூஸ் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5. ஓகே, 5+2 டோட்டலாக 7 ஸ்பெல் தேவைப்படுது நம்மளுக்கு. நம்ம வெறும் லைட்னிங் ஸ்பெல் யூஸ் பண்ணும்போதும் 7 ஸ்பெல் தான் ஆச்சு, இந்த வாட்டியும் 7 ஸ்பெல் தான் ஆயிருக்கு. பட் நம்ம ஒரு எர்த்குவேக் அண்ட் பேலன்ஸ் எல்லாமே லைட்னிங் ஸ்பெல் யூஸ் பண்ணும்போது நம்ம 6 ஸ்பெல்லையே இந்த இன்ஃபர்னோவை காலி பண்ண முடியுது. என்னமோ தலைவரே, நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கணும். இப்போ நம்ம 4 எர்த்குவேக் அண்ட் பேலன்ஸ் எல்லாமே லைட்னிங் ஸ்பெல் யூஸ் பண்ணி இந்த இன்ஃபர்னோவை டெஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணலாம். 1, 2, 3, and finally 4. நம்ம இந்த 4 எர்த்குவேக் யூஸ் பண்ணுறனால நம்ம சைடில் இருக்க வாட்சும் சேர்த்து உடைக்க முடியுது. ஸோ இதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இப்போ லைட்னிங் ஸ்பெல் 1, 2, 3, and finally 4. ஸோ டோட்டலாக 4+4 நம்மளுக்கு 8 ஸ்பெல் தேவைப்படுது. நம்ம இருக்கிறதுலேயே அதிகமாக யூஸ் பண்ண ஸ்பெல் இதுதான் நினைக்கிறேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 6-7 தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ டோட்டலாக நம்மளுக்கு 8 ஸ்பெல் ஆயிருக்கு. பட் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, நம்ம அந்த சைனில் இருக்க வாட்ச் சேர்த்து உடைக்க முடியுது. நம்ம வீடியோவோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ கடைசியாக 8 எர்த்குவேக் அண்ட் பேலன்ஸ் லைட்னிங் ஸ்பெல் யூஸ் பண்ணி நம்மளால் இன்ஃபர்னோ உடைக்க முடியுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எர்த்குவேக்கை ட்ரா பண்ணிடலாம், 1, 2, 3, and finally 4. இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் 1, 2, 3, 4. 8 எர்த்குவேக் போட்டு ரெண்டு பக்கம் இருக்க வாட்ச் திறந்து விட்டோம். ஸோ இதுக்கப்புறம் லைட்னிங் 1, 2, 3. டோட்டலாக நம்மளுக்கு 8+3 11 ஸ்பெல் தேவைப்படுது. ஸோ நீங்கள் அட்டாக் பண்ணும்போது எதனா பேஸில் நிறைய வால்ஸை காலி பண்ணிட்டு இன்ஃபர்னோவோ காலி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டெக்னிக் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஸ்பெல்லு அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அது ஒன்று தான் பிரச்சனை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்டை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக எப்பயும் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.